விஜய் எப்பவுமே ஒரு புதுமை விரும்பிதான். அவரு புதுமையான கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த மாதிரியான படங்கள்ல நடிக்க அவர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு முன்னதா ஒரு பேட்டியில லோகேஷ் கனகராஜ் அறிவிச்சிருந்தாரு. இதுக்கு இடையில தன்னோட இயக்கத்துல கேங்ஸ்டர் கதாபாத்திரத்துல நடிகர் விஜய் நடிக்க இருக்கிறதாகவும், இந்த படத்துல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல 40 வயசு கேங்ஸ்டரா நடிகர் விஜய் நடிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படத்துல சமந்தா வில்லி கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதாகவும், நடிகை த்ரிஷா விஜய்க்கு ஜோடியாக நடிப்பாருன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இது நடிகர் விஜயோட 67வது திரைப்படம். இதுக்கெல்லாம் நடிகர் விஜய் பீஸ்ட் திரைப்படத்துக்கு அப்புறமா தன்னோட 66வது படமான வாரிசு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் 90% நிறைவடைஞ்சிட்டதாகவும், இன்னும் சில காட்சிகளை எடுத்து முடிக்கிறதுக்கு இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகுது. படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாசம் நிறைவடைகிற நிலையில படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு வர்றதா தகவல்கள் வெளியா இருக்கு. அதனால இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்களுக்காக ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயோட பிறந்த நாளையொட்டி இந்த படத்தோட தலைப்பு மற்றும் போஸ்டர்கள் ரிலீஸ் ஆகி வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த படம் குறித்த எந்த அப்டேட்டும் வெளியாகல. ஆனால் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிற வகையில இந்த படத்தோட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் லீக் ஆகி அடுத்தடுத்து அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. படத்தோட முதல் சிங்கிள் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு படத்தோட இசையமைப்பாளர் சூசகமா அறிவிச்சிருந்தாரு. ஆனாலும் இது குறிச்ச அறிவிப்பு வெளியாகாம தான் இருக்கு. ஆனாலும் முதல் சிங்கிள் குறித்த தகவலால விஜயோட ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாயிட்டு வராங்க. விரைவில் படத்தோட ஷூட்டிங் நிறைவடைகிற நிலையில இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா பத்தின தகவல்கள் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. டிசம்பர் 4 அல்லது டிசம்பர் 11 படத்தோட இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில நடைபெற இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. விஜயோட படங்கள்னாலே இசை வெளியீட்டு விழா விமர்சையா நடைபெறும். அதுலயும் விஜயோட பேச்ச கேக்குறதுக்காக ரசிகர்கள் ஆவலா காத்திருப்பாங்க. விஜயோட நடிப்புல கடைசியா வெளியான பீஸ்ட் திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழா நடக்காதது ரசிகர்களை ஏமாற்றத்துல ஆழ்த்துச்சு. இந்த நிலையில வாரிசு படத்தோட இசை வெளியீட்டு விழா டிசம்பர் மாதம் நடக்க இருக்கிறதா வந்த அறிவிப்பு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்த வச்சிருக்கு. மேலும் வாரிசு திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது குறிப்பிடத்தக்கது. சிம்ப சென்டிமெண்டோட விஜய் திக்கேயுரிய ஆக்ஷன் காமெடி தேவையும் இந்த படத்துல சிறப்பாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில சமீபத்துல நடிகர் விஜய் மற்றும் ராஷ்மிகா மந்தனாவோட செம கியூட்டான போட்டோ ஒன்னு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இயக்குனர் மற்றும் நடிகருமான எஸ் ஜே சூர்யாவும் இந்த படத்துல விஜயோட இணைந்து நடிக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படல. நடிகர் விஜய் தான் வாரிசு பட இயக்குனர் கிட்ட ஜே சூர்யாவை இந்த படத்துல நடிக்க வைக்கணும்னு நினைப்ப முன்னெடுத்து வச்சதாகவும் சொல்லப்படுது.